ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பழைய வீட்டில் எங்கள் திங்ஸ், என் பையனோட டாய்ஸ் எல்லாம் வைக்கவே இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட லீஸும் முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம வேற வீட்டுக்கு மாத்திரலாம் அப்படின்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி லீசிங் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வீடு காலி பண்ண போகிறோம்னா 60 நாளைக்கு முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம நோட்டீஸ் கொடுக்கலன்னா 2 மாதத்தோட ரெண்டை கட்டி லீஸ் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் வீட்டை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம வீட்டை காலி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்த எம்டி பாக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹாலில் வச்சுட்டேன். அப்போ வந்து எந்த பாக்ஸ்ல எது வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குதுன்னு இப்போலாம் வந்து ஸ்மார்ட் கிரைண்டர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னோட பழைய கிரைண்டர் வந்து பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிரைண்டரை பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடலான்னு அந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கிறதே நான் கவனிச்சேன். இந்த கிரைண்டரோட சேர்ந்தே வந்து மாவு பசையர் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க போல. இத்தனை நாள் நான் கவனிக்கவே இல்லை, இப்போ தான் நான் வந்து அதை பார்க்குறேன். இப்போ வீட்டை காலி பண்ண போகும்போது இன்னும் புதுசு புதுசாக ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில அப்ளையன்சஸ்லாம் நான் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமலே அப்படியே கிடக்குது. அதை எல்லாத்தையும் எடுத்து நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் பாக்ஸ்குள்ளே போட்டு டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டேன். யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சு சும்மா க்ளோஸ் பண்ணிட்டேன். டேப் எதுவுமே போடலை. கிச்சனில் ஒரு கபோர்டு ஃபுல்லாகவே நெய் டப்பா, நட்ஸ் டப்பா, சீஸ் வாங்கின டப்பா அப்படின்னு எல்லா டப்பாவையும் க்ளீன் பண்ணி சேகரித்து வச்சுருந்தேன். அதில் எது தேவையோ அதை மட்டும் புது வீட்டுக்கு கொண்டு போகணும்னு தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவையான எல்லாத்தையும் அரிசி பையை சேர்த்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டப்பாவை சேர்த்து வைப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலையில 8 மணிக்கு நாங்கள் கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். கிச்சனை க்ளீன் பண்ணி முடிக்கும்போது மணி 12க்கு மேல ஆயிருச்சு. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஹாலில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ள ஃபுல்லா புக்ஸ், அப்புறம் இங்கே புக்ஸ், இதெல்லாம் வந்து அவனோட பேப்பர் ஒர்க்கு, அப்புறம் இதுல புக்ஸ், அப்புறம் இங்கே கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்கு, இதுல புக்ஸ் இருக்கு, இங்க எல்லாமே புக்ஸ் அண்ட் நோட்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து அடுத்து நாங்கள் இதான் எடுத்து வைக்க போறோம். ஹாலை க்ளீன் பண்ணி முடிக்கவே சாயங்காலம் ஆயிருச்சு. ரொம்ப டயர்டாவும் ஆயிருச்சு. ஈஸியான வேலை ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கரண்ட் பில் கம்மி ஆகணும், வீடும் பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ல போட்டிருந்த எல்லோ லைட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒயிட் எல்இடி லைட்டா மாத்தி வச்சிருந்தோம். ஒரு சில இடத்துல ஃபிக்சர்ஸ் எல்லாம் வாங்கி ஒயிட் பல்பும் மாட்டி வச்சிருந்தோம். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு பழையபடி எல்லோ லைட்டாவே மாத்தியாச்சு. அதோட அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் பெட்ரூம், பாத்ரூம் இதுல உள்ள எல்லா திங்ஸையும் லிவிங் ரூம்ல எடுத்து வச்சு ஒவ்வொன்றா கொண்டு போய் கார்ல ஏத்திட்டோம். எங்க வீட்டுல பெருசா இருக்கிற ஒரே ஐட்டம் சோஃபா தான். ஆனா சோஃபா பயங்கர டேமேஜ் ஆயிருச்சு. உட்காந்தா உள்ள போயிருவோம். அப்படியே தூக்கி ட்ராஷ்ல போட்டா யாராச்சும் எடுத்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைச்சா பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் வந்து ட்ராஷ்ல போட்டா ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு அப்பார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. இந்த டேமேஜ் ஆன சோஃபாவை குட்வில்ல போடணும்னா வண்டி அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து $100 ஆகும். வேற வழியே இல்லாம சோஃபாவை வந்து பார்ட் பார்ட்டா பிரிச்சு ட்ராஷ்ல போட்டுட்டோம். இந்த ஊர்ல வந்து சோஃபா எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்களான்னு தெரியல. சோஃபாக்குள்ள வந்து கையோட கட்டையெல்லாம் வந்துருச்சு. நிறைய இடத்துல வந்து ஸ்டேப்லர் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. கார்ட்போர்டு வச்சு ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே வந்து வித்தியாசமா தான் தெரிஞ்சது எனக்கு. அடுத்தது நாங்க வந்து கிளீனிங் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரப் பேட் வந்து நான் வால்மார்ட்ல வாங்கினேன். ஒரு பேக்ல வந்து 2 ஸ்க்ரப் வரும். ஒன்ன வச்சு கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ண போறேன். பேக்கிங் சோடா, வினிகர், டிஷ் சோப் இது எல்லாத்தையும் கலந்து குக் டாப் மேல, மைக்ரோவேவ் உள்ள வெளியே, அவனுக்கு உள்ள வெளியே அப்படின்னு எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்க்ரப்பை வச்சு பாத் டப்பை கிளீன் பண்ணிட்டேன். அதே மிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன் பாத் டப்புக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து சைட்ல சுவர்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து கண்டிப்பா கிளீன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த தடவை வந்து நாங்களே கிளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சோம். ரொம்ப டயரிங்கா இருந்துச்சு. ஸோ அடுத்த தடவை வந்து நாங்க பண்றதா இருந்துச்சுன்னா பேக்கேஜிங் சர்வீஸ் இந்த மாதிரி தான் கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போதைக்கு நாங்க இப்படிதான் வீட கிளீன் பண்ணிருக்கோம். இந்த கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கு, அதெல்லாம் நாளைக்கு கீழே தூக்கி போட்டுருவோம். பாருங்க, ஹால்ல இவ்வளவு கிளீன் பண்ணிருக்கோம். அப்படியே வந்து நம்ம கிச்சன் போலாம். கிச்சன்ல வந்து இதெல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் கிளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு எப்படியும் ஆள் வந்து கிளீன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதெல்லாமே கிளீன் பண்ணிட்டோம். டாய்லெட் முதல் கொண்டு அடுத்த நாள் நாங்கள் கிளீனிங் லேடி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஒரு டீமாக தான் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பெட்ரூம் கிளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் வந்து ஒரு ஆள் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்தவொடனே வேக்யூம் கிளீனர் நாங்கள் கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்ககிட்ட ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்கு, ஆனால் அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னோடனே அவங்க கிட்ட இருந்த ஒரு ஆளே வந்து எங்களோட வேக்யூம் கிளீனரை ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அதை தான் யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து மெயினாக கிளீன் பண்றது என்னன்னா கிச்சன் அண்ட் பாத்ரூம் தான். கிச்சன்லயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கபோர்டையும் எடுத்து வச்சு கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குக் டாப், மைக்ரோவேவ், அவன் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்ரூம்ல வந்து பாத் டப், டாய்லெட், அப்புறம் வந்து அந்த மிரர் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணுவாங்க. கிளீனிங்கான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கும் தனியாக ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அதை வச்சு தான் கிளீன் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாத் டப் எப்படி கிளீன் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணேன். நல்லாவே கிளீன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பக்கத்துலேயே இருந்து இதெல்லாம் பண்ணுவீங்களா, இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா இதையும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல எங்களுக்கு. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கிளீனிங் சர்வீஸ்க்கெல்லாம் கூப்பிடும்போது நம்ம பக்கத்துலேயே இருந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் தான் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு போவாங்க. நான் யூஸ்வலாக அவன், குக் டாப் இதெல்லாம் கிளீன் பண்ணும்போது ரொம்பவே டைம் ஆகும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா குக்டாப்பு, அவன் இதெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்ப்ரே அடித்தாங்க. ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரேப்பர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை வச்சு கிளீன் பண்ணோடனே டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு.
எல்லாத்தையுமே மோஸ்ட்லி க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சோடனே பாக்குறதுக்கு சூப்பரா பல பலன்னு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க, $80 சார்ஜ் பண்ணாங்க. வீட்டை காலி பண்ணி க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் மைனரான ரிப்பேர் ஒர்க் எல்லாம் வீட்டுல இருக்குது. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நாங்க ஹோம் டிப்போ தான் போனோம். வீட்டு கதவுல எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சாஃப்டான பிரிசில் இருக்கிற பிரஷும், வால்ல எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கிற பிரிசில் பிரஷும் எடுத்திருக்கோம். எங்க அபார்ட்மெண்ட்ல செவத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். நம்ம நார்மலா பெயிண்ட் வாங்கி அடிச்சோம்னா பிளாட்டா வலுவலுன்னு இருக்கும். அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்காக வால் டெக்ஸ்சர்னு சொல்லிட்டு $17.98 கொண்டு வாங்கினோம். எங்க வீட்டு கிச்சன்ல வந்து க்ளூ சிந்தி இருக்கு. அதை நாங்க என்னென்னமோ பண்ணி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணோம், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அதை க்ளீன் பண்றதுக்கு கூஃப் ஆஃப் வந்து $4.98 கொடுத்து எடுத்தோம். இங்கே தான் நம்ம பெயிண்ட் வாங்க போறோம். பெயிண்ட் வாங்குறதுக்கு வால் பெயிண்டோட சாம்பிள் எதுவுமே நம்ம எடுத்துட்டு வரல. இங்க பெயிண்ட் செக்ஷன்லயே வந்து பெயிண்ட்ஸ் வாட்சஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல எங்க வீட்டு சவத்துக்கு எந்தெந்த பெயிண்ட்ஸ் வாட்சஸ் எல்லாம் சரியா இருக்கும்னு தோணுதோ அந்தந்த பெயிண்ட்ஸ் வாட்சஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டோருக்கும் வந்து கொஞ்சம் பெயிண்ட்ஸ் வாட்சஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். இந்த பெயிண்ட்ஸ் வாட்சஸ் ஒன்னா எடுத்து வால்ல அப்புறம் டோர்ல நம்ம வச்சு வச்சு பார்த்தோம்னா எது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சாம்பிள் தருவாங்க. இல்ல ஃபுல் டப்பா வாங்கணும்னாலும் நம்ம ஃபுல் டப்பா வாங்கிக்கலாம். இதே நம்ம வால்ல இருந்து ஒரு பெயிண்ட் சாம்பிள் பிச்சு எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்தோம்னா அதை வந்து ஒரு மெஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மெஷின்ல வச்சு அனலைஸ் பண்ணி எந்தெந்த பெயிண்ட் எந்தெந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறத காட்டிடும். அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பெயிண்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. பெயிண்ட் சாம்பிள் வாங்கும் போது எந்த பினிஷ்ல வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறத கேட்பாங்க. பிளாட் பினிஷ் அப்புறம் மேட் பினிஷ்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப் ஆஃப் பினிஷ் வச்சிருக்காங்க. இதுல பிளாட் பினிஷ தவிர மற்ற எல்லா பினிஷுமே வந்து நம்ம சாம்பிள் டப்பா வாங்கிக்கலாம். ஒரு சாம்பிள் டப்பா வந்து $7 ஆகும். இந்த பிளாட் பினிஷ் மட்டும் நம்ம வாங்கணும்னா ஃபுல் டப்பாவா தான் வாங்கணும். அது வந்து $25 கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து செக் பண்ணதுல வால் பெயிண்ட்ஸ் வாட்ச்ல இருந்து எதுவுமே எங்களுக்கு மேட்ச் ஆகல. அதனால ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் போல வால் பெயிண்ட் வந்து சாம்பிள் வந்து பிச்சு எடுத்துட்டு ஹோம் டிப்போல கொண்டு வந்து கொடுத்தோம். அவங்க வந்து பெயிண்ட் கரெக்டா எங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. டோருக்கு வந்து பெப்பரிங்கிற கலர் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருச்சு. எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து ஃப்ளோர்ல வேக்ஸ் போயிருந்தா கூட நிறைய ஃபைன் போடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால இங்கேயே ஆல் ஃப்ளோர் ரெஸ்டாரன்ட் சொல்லிட்டு எல்லா ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ற மாதிரி இது ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து $19.98. நாங்க பண்ற எல்லா ரிப்பேர் ஒர்க்கும் கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் கட்டி 4-5 வருஷம் தான் ஆகுது, ரொம்பவே புதுசு அப்படிங்கறதுனால வீட்டை காலி பண்ணி போற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபைன் ரொம்ப அதிகமா போடுறாங்க. அதுவும் வந்து $1,000 $2,000 போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலயே எந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்க ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணிட்டோம். ஹோம் டிப்போல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு ரிப்பேர் ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து வால் தான் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வால் எல்லாம் நம்ம டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த வால் டெக்ஸ்சர் யூஸ் பண்ண போறேன். இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா குளுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த சர்ஃபேஸ்ல வந்து அடிக்க போறோமோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்ல டேரக்டா வால் டெக்ஸ்சர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸ்ல வந்து எப்படி வால் டெக்ஸ்சர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வால்ல அடிச்சாதான் கரெக்டா வரும். வால் டெக்ஸ்சர் அடிச்ச உடனே இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கழிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒயிட் கலர்ல மாறும். வால் டெக்ஸ்சர் வச்சு கொஞ்சம் போல பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இந்த வால்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிளாட்டாவும் இன்னொரு சைடு வந்து டெக்ஸ்சராவும் இருக்கு. இது என் பையன் பண்ண வேலை தான். இப்ப இதான் நம்ம வந்து சரி பண்ண போறோம். வால் டெக்ஸ்சர் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மேல லைட்டா பெயிண்ட் வச்சு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு ஹேர் ட்ரையரை லோவஸ்ட் ஹீட் செட்டிங்ல வச்சு அப்படியே காய வச்சோம்னா பெயிண்ட் எல்லாமே பிளெண்ட் ஆகி நான் பண்ண பேட்ச் ஒர்க் எதுவுமே வந்து வெளியே தெரியல. வால் டெக்ஸ்சர் வச்சு பண்ண வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வீடு ஃபுல்லா இருக்கிற கிரையான்ஸ் கரையை தான் வந்து கிளீன் பண்ண போறேன். இதுக்கு வந்து ஹேர் ட்ரையர்ல ரொம்ப ஹாட்டா இருக்கும்ல அந்த செட்டிங்ல வச்சு சும்மா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சோடனே எல்லாமே போயிருச்சு. இந்த ரெட் கலர் கிரையான் போட்டது மட்டும் லைட்டா தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல மட்டும் நான் வந்து பெயிண்ட் ஒரு கோட் கொடுத்து
போல் டேம்பை வந்து புல் பண்ணி எடுக்கலாம். அப்பாடா ஒரு டேமேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி எல்லா ரிப்பேர் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அந்த தரையில் உள்ள க்ளூவை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து கூஃப் ஆஃப் ப்ரோ ஸ்ட்ரென்த் ரிமூவர் போட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கூட ஊற வைக்கல, பார்த்தா வந்து தர ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை வந்து 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் வந்திருக்காது. இது 1/2 இன்ச்சோட பெருசாக இருந்தனால கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற நிலமையாயிருச்சு. ஹோம் டிப்போவில் ஃப்ளோர் ரிப்பேர் கிட்டுன்னு ஒன்று வாங்கணும். இதில் வந்து உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து கிளே மாதிரி இருக்கும், அதுலேயே வந்து பேஜ், பிளாக், ப்ரௌன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். அதை வச்சு ஃபஸ்ட்டு உள்ள உள்ள ஓட்டையை அடைச்சிட்டு அதுக்கு மேலே 220 கிரிட் இருக்கிற சாண்ட் பேப்பர் வச்சு லெவல் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் கபோர்டு எல்லாம் இந்த மாதிரி திட்டு திட்டாக தான் இருந்துச்சு. அந்த கிளீனிங் லேடி வந்து கிளீன் பண்ணிட்டு போனப்போ நல்லா கிளீனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா அவங்க போட்ட ஸ்ப்ரே எல்லாமே இந்த மாதிரி திட்டு திட்டாக தான் ஆயிருச்சு. ஃபுல்லாகவே திருப்பி நம்ம ஒரு தடவை கிளீன் பண்ணுற மாதிரி ஆயிருச்சு. கிளீனிங்க்கு $80 ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த ரிப்பேரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக ரீஜுபினேட் வச்சு ஃப்ளோரை வந்து ரிஸ்டோர் பண்ண போகிறோம். சும்மா அந்த லிக்விடை ஊற்றிட்டு நம்ம தொடச்சு விட்டா போதும். தொடச்சதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சைடு வந்து பளபளன்னு இருக்குது, ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இதையே வந்து நம்ம 2-3 கோட்ஸ் கொடுத்தோன்னா ரொம்ப பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் காயணும். போன வருஷம் நான் அமேசானில் ஒரு சூயிங் டேபிள் வாங்கியிருக்கேன், அது சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரீஃபண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது பயங்கரமாக உடஞ்சிருச்சு. எப்படி எப்படியோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம், சுத்தமாக முடியவே இல்லை. அதனால் அதை கொண்டு போய் ட்ராஷில் தான் போட வேண்டியது. எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஏர் ஃபில்டர் வந்து பயங்கர அழுக்கா இருந்துச்சு. உடனே லீசிங் ஆஃபீஸில் போய் சொன்னோடனே எங்களுக்கு வந்து ஒரு ஏர் ஃபில்டர் கையில் கொடுத்துட்டாங்க. நாங்களே மாற்றிட்டோம் அதை. சப்போஸ் இதை நம்ம வந்து மாற்றாமல் வச்சிருந்தோம்னா இதுக்கும் வந்து ஒரு $20 இல்லை $30 கிட்ட வந்து ஃபைன் போட்டிருப்பாங்க. லீசிங் ஏஜென்ட் வந்து நம்ம வீட்டை செக் பண்ணும்போது நம்மளும் கூட சேர்ந்து வாக் த்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல் ஃப்ளோர் ரெஸ்டரர் யூஸ் பண்ணியிருந்தனால வீடு ஃபுல்லாக வார்னிஷ் வார்டு அடித்த மாதிரி இருந்துச்சு. உடனே ரூம் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டாச்சு. லீசிங் ஏஜென்ட் வந்து வீடை ஃபுல்லாக தரவா செக் பண்ணிட்டு ஹாலில் உள்ள வால் பெயிண்ட்டுக்கும் ரூமில் உள்ள கார்பெட்டுக்கும் கார்பெட் ஷாம்பு பண்ணணும்னு சொல்லி ஃபைன் போட்டாங்க. டோட்டலாக எங்களுக்கு வந்து $155 வந்து ஃபைன் வந்துச்சு. வீட்டு கீ, மெயில் ரூம் கீ எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டோம். நான் போன வருஷம் வந்து ஒரு சூயிங் டேபிள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த சூயிங் டேபிள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபுல்லாக உடஞ்சு போச்சு. நம்ம கிட்ட ஆஃபீஸ் செட்டப்பும் இல்லை, சூயிங் டேபிளும் இல்லை. சரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப தான் வந்து எனக்கு இட்டா ஹோம் கிடச்சிது. இட்டா ஹோம்ல இருந்து லேப்டாப், பிரிண்டர், அதுக்கப்புறம் என்னோட சூயிங் டேபிள் வைக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் பார்த்தேன். அதில் வந்து பவர் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எல்இடி லைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்சல் எடுத்துகிட்டு வரும்போதே பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. வெளியே வந்து 780 கேஜி அப்படின்னு போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து 78 கேஜின்னு. நல்ல கனமான வுட்டன் பிளாங்க்ஸ், அப்புறம் ஸ்டீல் இதெல்லாம் இருக்கிறனால தான் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு பார்சல். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்ட் நம்பர். எல்லா பார்ட்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி பார்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நம்மளுக்கு ABCD அப்படின்னு வந்து பார்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டபுள் ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் எஸ் ஹூக், அப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் ராட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தான் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து பவர் எனேபிள்டு இந்த டேபிள் வந்து, ஸோ அதுக்கு வந்து பிளக் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து யூஎஸ்பி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம ஸ்டீலெல்லாம் எந்த சைடு வச்சுக்கலாம். ஓ, இதுதான் வந்து அந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட். அசம்பிள் பண்ணும்போது இந்த பார்ட் எங்க, அந்த பார்ட் எங்க அப்படின்னு தேடிட்டே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா 1-10 எல்லாம் ஒரு சைடு, அப்புறம் வந்து 10-20 அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு, அந்த மாதிரி பார்ட்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து மேனுவல். இதுல வந்து எந்தெந்த பார்ட்ஸா, எந்தெந்த ஸ்க்ரூ, எந்தெந்த நட்ஸ் போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எத்தனை பார்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள வந்து இப்போ இந்த பார்ட் எடுத்தோன்னா அந்த பார்ட்டை வந்து எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதலாம் போட்டுருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணணும், நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் லாஸ்ட்டாக இருந்த பீஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சு, காலியாகிடுச்சு. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உட்காந்தே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் வாங்கியிருக்க டேபிள் வந்து ஆஃபீஸ் டெஸ்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த சைடு இருக்கிற கேபினட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி மேனுவலில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எந்தெந்த பார்ட் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி முதலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த பார்ட் இந்த இடத்துல தான் வரப்போகுது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் 9th ப்ராடக்ட்டையும் நம்பர் 10th எடுத்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என் ஸ்க்ரூஸ்லாம் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ வந்து கீழே உள்ளதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். மேலே வைக்கிறதுக்கு ஒரு போர்ஷன் வருதுல, அதெல்லாம் இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டீல் ஐட்டம் தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே உள்ள அந்த பேஸில் வந்து அந்த போர்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்கு, மேலே வைக்கிறதுக்கு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதையும் வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராயர்ஸ்லாம் நம்ம உள்ளே திணிச்சோன்னா வந்து டேபிள் அசம்பிள் ஆகும். நம்ம எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உள் ரூம்ல தான் ஆஃபீஸ் டெஸ்க்கை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். டெஸ்க்கை வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. ஸோ அதனால பார்ட் பார்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்ததை உள்ளே எடுத்து வந்து அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டேபிள் ஃபுல்லாக செட் பண்ணி லைட் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இதுதான் வந்து ஃபைனல் லுக். லெஃப்ட் சைடில் வந்து மூணு ட்ராயர்ஸ் இருக்கு. ரெண்டு வந்து சின்ன ட்ராயர்ஸ், ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய ட்ராயர். அது பக்கத்துலேயே வந்து ஓப்பன் கேபினட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு நம்மளுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் நிறைய, ஆஃபீஸ் டெஸ்க் அப்படிங்கிறதுனால நிறைய பிளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அடியில் வந்து எல்இடி லைட்ஸ் எரியுது. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட ஆஃபீஸ் டெஸ்க். இதில் தான் வந்து சூயிங், அதுக்கப்புறம் எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் இது எல்லாமே நான் பண்ண போகிறேன். உள் ரூம்ல வந்து எனக்கு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் டெஸ்க் ஃபுல்லா வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதுல திங்ஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்டர் வந்து அந்த டிராயருக்கு மேல இருந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து அது பக்கத்திலே வச்சுட்டேன் நான். அடுத்து வந்து சூயிங் மிஷின் மட்டும்தான் செட் பண்ணணும். அதையும் எடுத்துட்டு வந்து நம்ம செட் பண்ணிடலாம். எனக்கு வந்து முக்கியமா தேவைப்படுறது இந்த மூணு ஐட்டம்ஸ் தான். அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ள இருக்கிற கேபினட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான், என் பையன், அப்புறம் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் வந்து மேல இருக்கிற அந்த குட்டி ஸ்லாப் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் துணியெல்லாம் வச்சு தைக்கும் போது லெஃப்ட் சைட் கொஞ்சம் ஃப்ரீயா இடம் இருந்தாதான் எனக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால லேப்டாப் தூக்கி கீழே வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிரிண்டர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல தான் நான் வச்சிருக்கேன். எப்பெல்லாம் வீடியோ எடிட் பண்றேனோ அப்ப லேப்டாப்பை தூக்கி மேல வச்சு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பினிஷ் பண்ணிட்டு லேப்டாப் உள்ள வச்சிட்டோம்னா நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த ஆஃபீஸ் டெஸ்க்லயே ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டோரேஜ் ஏரியா தான். மூணு டிராயர்ஸ், அப்புறம் ஓபன் ஸ்பேஸ் வேற ரெண்டு இருக்குதா. இதுல வந்து என்னோட சூயிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். டாலர் ட்ரீல வந்து ஆர்கனைசேஷன் செக்ஷன் போனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பின்ஸ் கிடைக்கும். அது ரெண்டு வாங்கிட்டு என்னோட ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த சிசர்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் ஹேண்டில்ஸ், ஷிரிங் எலாஸ்டிக், சூயிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரேஜ் பின்ல ஃபர்ஸ்ட் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஓபன் ஸ்பேஸ்ல வச்சோம்னா ரொம்ப மெஸ்ஸியா இல்லாம கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ் ஹூக்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த சைடில் மாட்டுறதுக்காக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எனக்கு சூயிங் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் நான் போட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு, நம்ம எத்தனை தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், நான் ஆஃபீஸ் டெஸ்க்கை வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதிலேயே வந்து பவர் கார்டும் அட்டாச்சாக இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு ஒரு மானிட்டர், ரைட் சைடு ஒரு மானிட்டர், லேப்டாப் இதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வாங்கியிருக்க இந்த ஆஃபீஸ் டெஸ்கோட லிங்க், அப்புறம் இட்டா ஹோமோட வெப்சைட் லிங்க் இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி RAM15 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 15% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி, உப்பு, மஞ்சள் இதெல்லாம் சாமிக்கு முன்னாடி வச்சு பால் காய்ச்சி சாமி கும்பிட்டுட்டு புது வீட்டுக்கு வந்துட்டோம். பழைய வீட்டோட புது வீட்டில் வந்து கிச்சன் ரொம்பவே சிறுசு. இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.